இந்த போதைப் பொருள் விவகாரத்தில் திமுக சாரி முதலமைச்சர் குடும்பம் சிக்கியிருக்காங்க. இவங்க பேர் மட்டும் ஏன் அதிகமாக அடிபடுது? எந்த பிரிவில் இருந்தால் என்ன தப்பு பண்ணதான் அவன்? நீங்கள் கொஞ்சம் ஏங்க சார் பேசுங்க. ஆகவே காலை எடுத்தோடனே டென்ஷன் பண்ணாதீங்க, பேசுங்க. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, அறிக்கை வரணும்னு என்ன போலீஸ் வேலைக்கு போலீஸ் என்னென்ன வேலை பண்ணுறோங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு வழக்கு வச்சுக்கிட்டு தான் வந்து சொல்லுவோம் முடியுமா? அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க குற்றவாளி நாங்கள் தேடுறோம். நாங்கள் கண்காணிக்கலன்னு எப்படி சொல்கிறீங்க சார்? அப்போ உங்களை மீறி எப்படி அந்த சம்மனை கீச்சா, அந்த சோகாஷ் நோட்டீஸ் எப்படி கீச்சாங்க? அது அந்த வீட்டு வாசல்ல இருந்து ஒருத்தச்சு என்ன 2000 கிலோவாக இருக்கட்டும் 5000 கிலோவாக இருக்கட்டும், அப்போ வந்து கஞ்சா வந்து ஒருத்து கம்மியாக இருக்குது, விலை கம்மியாக இருக்குது, அதை அலோவ் பண்ணிடலான்னு தான் அலோவ் பண்ணுறீங்களா சார்? நாங்கள் எதையும் அலோவ் பண்ணலை. ஊர் வரைக்கும் கஞ்சா வந்துடுச்சா, என்னையா பண்ணுறது என்னையா பண்ணுறதுன்னு ஜனங்க காரி துப்புன பிறகு தான் நீங்கள் ஆக்ஷனாக எடுக்கிறீங்க. இப்போ அது பார்த்தீங்கன்னா இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது. திமுகவில் மிக முக்கியமான பிரமுகர்கள் வருவாங்க. இப்போ கொஞ்சம் பொறு, நல்லா சாஞ்சு உட்காரு, ஒரு விஷயத்தை கேளு. இதெல்லாம் வந்து ஏட்டு சுரக்கா கறிக்கு ஆகாது தம்பி. சர்க்கரை நெல் இது நக்குனா மாத்திரம் இனிக்காது. பொதுவாக திமுகவுக்கும் கிரிமினல்ஸுக்கும் சம்மந்தம் இல்லைலாம் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? நாடு முழுக்க உலகம் முழுக்க லாட்டரி மாட்டினா வந்து டூப்ளிகேட் லாட்டரி அடிச்சவன் தெரியாது. நீங்க பணங்கிற எல்லாரும் உதயநிதி மனைவி வச்சு ஒரு டைரக்ட் பண்ண முடியுமா படத்தை? என்ன கதை இது? சினிமா கதை. அவர் மாதிரி சிறப்பான ஒரு ஆனா உனா வந்து நாம இங்கே கேள்வி கேட்டால் இங்கே பதில் சொல்லுங்க. உடனே மோடி போனார் சென்ட்ரலுக்கு முன்னாடி ரைட் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா அப்போ திமுக தலைவர் சொல்லி தான் அதை ரைட் பண்ணல நான் சொல்லட்டுமா? இங்கே பேரளவு தாங்க வீடு வச்சுருந்துருக்கான், அவன் குடும்பம்லாம் இங்கே இல்லைங்க, புரிஞ்சுக்கோங்க. குடும்பம் இங்கே தான் எஸ்கேப் ஆகுது. சரிங்க, கூப்பிட்டாங்க போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இல்லீகல் பார் திறக்க போகும். அப்போ அந்த பார் வந்து லைசன்ஸ் இருக்கா இல்லையா, இல்லை அந்த கடை லைசன்ஸ் இருக்கா இல்லையா பார்த்து தானே போவீங்க? ஆமாம், காசு கொடுத்தான் காசு கொடுத்தான் யார்கிட்ட காசு கொடுத்து வேறு எதுக்கு நீங்கள் போயிருப்பீங்க? அவர் ரொம்ப ஜாஃபர் சாதிக்கு வந்து ரொம்ப வந்து பொது சேவை செய்கிறவர், டெய்லி 1000 பேருக்கு உதவி செய்கிறவர் அவர், ஏழை ஜனங்களுக்கு. அதால் நம்ம அப்படி தாங்க சீன் போட்டிருக்கோம் ஐயா, அப்படி தான் சீன் போட்டு கொடுத்துருப்பான் காசை. உதயநிதி எல்லாம் விவரம் தெரிஞ்சவர் தானே. இந்த அம்மா வந்து சினிமாவுக்கு புதுசு, அவர் வந்து ஏற்கனவே சினிமாவில் கொட்டை போட்டு என்னென்ன பண்ணவர் தானே, அவர் அதை வந்து சரியாக பண்ணியிருக்கணும்ல. என்ன நடவடிக்கை எடுக்கும்? எவாவே அதில் இன்வால்வ் ஆகிருக்கானா அவ்வளோ பயிலையும் நாங்களும் தனியாக கேஸ் போடுவோம் எல்லாத்தையும். புள்ள இன்வால்வ் வந்துருச்சுன்னா அது அவன் அவரையும் தான், அவர் இன்வால்வ்னு வந்தாலும் போலீஸ் இன்வால்வ்னு வந்தாக்கா அவரையும் நாங்கள் கட்சியிலேருந்து நீக்கிடுவோம். கட்சியில் பார்த்தா அந்த சிஎம் கொடுக்குற ஃபோட்டோ வச்சு சிஎம்க்கே ஒரு சம்மதிச்சலாம். நீங்கள் அதுக்கு தாங்க நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த பாரதிய ஜனதா கட்சி உங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் கவர்களை கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பேச. நீங்கள் விளக்கம் சொல்லியிருந்தா அந்த பிரச்சனை இல்லை. இல்லை என்ன விளக்கம் சொல்லணும்? என்ன சிஎம் வச்சு தான் சொல்லணும்? சிஎம் என்னங்க சொல்லியிருக்காரு? என்ன சொல்லணும்? எதுக்குங்க இதுக்கெல்லாம் அவர் சிஎம் நாங்க இருக்கலமே பத்தாதான், நாங்க தான் போர்பட தளபதிகளா இருக்கமே. உங்களுக்கு நாங்க பத்தாது, எங்களுக்கு தொடர்பு இருக்கு. சரி, இந்த மாதிரி ஒரு ஆள் வந்தா நீங்க நாயுடு பேரவையில் போட்டுருவீங்களா? 100க்கு 100 நான் போட மாட்டேன், போட மாட்டேன். இந்த மாதிரி கிரிமினலா? இந்த மாதிரி கிரிமினல் இல்ல. அவையெல்லாம் கஞ்சா கஞ்சா சப்பி சாரா வைக்கிறோம்னா இருப்பான். இல்ல இப்ப இவங்களுக்கு என்னன்னா 5000 கோடியா, நம்ம கிட்ட 2000 கோடி தானே கணக்கு வந்தது, அதுக்கு ஏதாவது விஷயம் தானே வந்தது. 5000 கோடியா, ஐயோ கணக்கு கஷ்டானோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? அதான் நல்லாவே பேசுறீங்க. ஏன் அப்போ ஜாஃபர் சாதிக்கு சொல்லலை? சொல்ல அதைத்தான் சொல்கிறேன், அதான் குற்றம், அதைத்தான் இப்போ போலீஸ் விசாரணை பண்ணிக்கிட்டு. இல்லை நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதால போலீஸ் அதை பற்றி கண்டுக்கலையா? அதெல்லாம் நெருக்கமாக இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பிட்டு போட்டு பேசுகிற வழக்கு. பாருங்க, இந்த தேர்தல் நேரத்தில் வேணும்னு எங்களுக்கு மேலே களங்கம் கற்பிக்க வேணும்னு சொல்லி இதை வந்து ஏதோ ஒரு நீங்கள் எல்லாம் ஒரு ஒன்றிய அரசு களங்கம் பண்ணுது. ஒன்றிய அரசு சட்டம் ஆஸ்திரேலியாவுக்கு போய் அனுப்பி, எம்பா நீ இது மாதிரி எங்கள் ஆள் இங்கேருந்து வராங்க அதை பிடிங்க, ஒருத்தன் வரான் திமுக காரன் அப்படின்னு பிடிச்சி நியூஸில் வந்து சொல்லி டெல்லிக்கு வந்து 3 மாதமாக ஆய்வு பண்ணி எலெக்ஷன் டைமில் மிஸ்டேக்காக வச்சுக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நிஜம்தான். அவங்க அதாவதுங்க நாங்கள் இருக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு கனிமொழி, உதயநிதி, கிருத்திகா, நம்ம அன்பில் மகேஷ், சேகர் பாபு இவங்களை விட ஐயா காமாட்சி நாயுடு இந்த விஷயத்தில் நிறைய தெரியும் பொழுது. ஆமாம் ஆமாம், அதால் இந்த NCB ஒரு விசாரணை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே எல்லாம் வெளியே வந்துடும். உண்மைதான், உண்மைதான், கண்டிப்பாக. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பது திமுகவின் முன்னோடி
முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் புரட்சி தமிழகம் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கோம். கண்டிப்பாக முதல் கேள்வி, என்னோட முதல் கேள்வி உங்கள்கிட்ட இருந்தது சார், இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் திமுக, சாரி, அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் குடும்பம் சிக்கியிருக்காங்க, இவங்க பேர் மட்டும் ஏன் அதிகமாக அடிபடுது? எதில் சிக்கியிருக்காங்க? போதைப்பொருள் விவகாரத்தில் சின்னவர் மற்றும் அவங்க பேர்லாம் இன்றைக்கி அடிபட்டுருக்குல்ல. சிக்கியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அது எப்படி? இல்லை, அது எப்படின்னா அவங்க பேர்லாம் வெளியே வருது இல்லை. ஏயா, ஒரு கட்சியில் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து எங்கள் கட்சி தொண்டன்னு நினச்சிட்டு அவங்க கூட நாங்கள் இருக்க பழகினாக்க அதுக்காக நாங்களும் அதில் இன்வால்வ்டுன்னு அர்த்தமா? முக்கியமான ஒரு பிரிவில் இருந்திருக்கார், அயலாக்க துறை. எந்த பிரிவில் இருந்தால் என்ன, தப்பு பண்ணதான் அவன், நாங்களா என்னமோ சொன்ன மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவான். அதாவது எவனோ ஒருத்தன் தப்பு பண்ண நாங்கள் வந்து அடி வாங்குற மாதிரி பேசல. நீங்கள் கொஞ்சம் ஏன் சாதிச்சுங்க, பேசுங்க. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, எங்கள் கட்சியில் அவனுக்கு பொறுப்பு கொடுத்துருக்கு, அது தவறு, அதை நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா ஏற்கனவே. அவன் எப்படியோ மிஸ்மரிசம் பண்ண மாதிரி போலீஸாரையும் பண்ணியிருக்கான், இவங்களையும் பண்ணியிருக்கான். இவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை மற்ற தலைவர் பெருமக்களை எல்லாம் ஏமாற்றியிருக்கான். அந்த இதில் ஏமாந்துட்டாங்க இவங்க, அதனால் அவன் பேரில் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது அவன் ஒரு குற்றவாளின்னு தெரிஞ்ச உடனே அவனை நாங்கள் கட்சியிலேருந்து நீக்கிட்டோம். ஸோ ஆகையினால எங்களுக்கும் இனி அவனுக்கும் எந்த தொடர்பு இல்லை. போலீஸ் எந்த விசாரணை வேணாலும் எங்கள் மேலே பண்ணட்டும், நாங்கள் அதுக்கு இன்வால்வாக இருந்தோம்னா எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கும். இத்தனை வருடங்கள் இல்லாமல் இப்போ மட்டும் அவர் மேலே வந்து குற்றம் சுமத்துறாங்க, நீங்கள் கேட்குறீங்க, ஏன் இருக்கக்கூடாது? ஒருவேளை ஏன் திமுகவை மறைச்சு வச்சுருக்கக்கூடாது ஜாஃபர் சாதிக்கு? அதாவது திமுக மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, நாங்கள் ஆட்சி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுக்கறது எங்கள் வேலை இல்லை, குற்றவாளிகளை பிடித்து கொடுக்கறது தான் எங்களுடைய வேலை, புரிஞ்சுக்கோங்க. அதனால் அவன் எங்கே இருக்கானோ எங்கள் போலீஸும் ஸ்டேட் போலீஸும் தேடிக்கிட்டு தான் இருக்குது, கண்டிப்பாக பிடிச்சி கொடுத்துருவோம். அந்த மாதிரி எந்த அறிக்கையும் வரலையே, அறிக்கை வரணும்னு என்ன? போலீஸ் 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 வேலைக்கு போலீஸும் இது என்னென்ன வேலை பண்ணுறோங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு விளக்கு வச்சுக்கிட்டு தான் வந்து சொல்லுவோம் முடியுமா? வேலையை பாருங்கள் சார், சும்மா ரொம்ப ஓவராக தான் பேசுது. ஒட்டனை சம்மனை வந்து கேட்குறீங்க, அதுக்கு அந்த மத்திய அரசின் மத்திய அரசு என் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட கண்காணிப்பில் இருக்கிற போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கண்காணிப்பில் இருக்கிற ஒரு வீட்டை கண்காணிக்கணும்னு எண்ணம் கூட உங்களுக்கு இல்லை, அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க குற்றவாளி நாங்கள் தேடுறோம். நாங்கள் கண்காணிக்கலன்னு எப்படி சொல்கிறீங்க சார்? அப்போ உங்களுக்கு மீறி எப்படி அந்த சம்மனை கீச்சா, அந்த சோகாஷ் நோட்டீஸ் எப்படி கீச்சாங்க? யார் கிழிச்சது? அந்த வீட்டு வாசல்லேருந்து யார் கிழிச்சது? யார் கிழிச்சுதா? அங்கே கேமரா இருக்கா? கேமராவில் பாருங்கள் யார் கிழிச்சா என்னன்னு. யார் பார்க்கணும்? யார் பார்க்கணும்? யார் பார்க்கணும்னு தேவைப்படும் போது எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கும் பிடிச்சி போடுவாங்க, அப்போ பாருங்கள். நேற்று மட்டும் இல்லை, இது வந்து 3.5 காலமாக. ஆமையா, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தான் நடக்குது. எங்கள் ஆட்சிக்கு என்னென்ன குற்றங்கள் என்னென்ன குறைகள் இருக்குன்னு சுட்டி காட்டுறது தான் உங்கள் வேலை. எந்த உலகத்தில் எல்லா கட்சியும் எல்லா ஆட்சியிலையும் தான் இது நடக்குது. இன்றைக்கு நடுவண் அரசில் இல்லையா, நடுவண் அரசில் பிடிக்கலையா, இல்லை பழைய அதிமுக ஆட்சியில் பிடிக்கலையா, எங்கே இல்லை? 32,000 கோடிக்கு வந்து இதில் ஃபோர்ட்டில் பிடிச்சான், சரியா? குஜராத் ஃபோர்ட்ல புரோன் சுகர் என்ன ஆச்சு? குஜராத்தை மட்டும் எல்லா பேரும் அழுத்தி எழுத்தி சொல்றீங்க, திருவனந்தபுரத்துல இல்லையா, சென்னை போர்ட்ல பிடிக்கலையா? அதுதான்ப்பா சொல்றேன், அது வந்து 32,000 கோடி ஹையஸ்ட்ப்பா, அதனால அதை சொல்றோம். 32,000 கோடிக்கு ஒரு போதைப் பொருள் இதுவரை மற்ற மாதிரி 2,000 கிலோ வந்து திருச்சி ஏர்போர்ட்ல பிடிச்சி விருதுநகர்ல அழிச்சாங்க. ஆமா, அது அது என்ன சின்னதா? அது அதனுடைய ஒருத்த என்ன சொல்லுங்க, ஒருத்த என்ன? ஒருத்தர் சின்ன 2,000 கிலோவாக இருக்கட்டும், 5,000 கிலோவாக இருக்கட்டும். அப்போ வந்து கஞ்சா வந்து ஒருத்தர் கம்மியாக இருக்குது, விலை கம்மியாக இருக்குது, அதை அலோவ் பண்ணிடலான்னு தான் அலோவ் பண்ணுறீங்களா சார்? நாங்கள் எதையும் அலோவ் பண்ணலை, எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கோம். குற்றவாளிகளை நாங்கள் அப்பப்போ இங்கே பாரு, நாங்கள் கைது பண்ண போய் தான் வெளியிலேயே தெரியுது. கஞ்சா கேஸில் நாங்கள் தான் நிறைய பேரை பிடிச்சிருக்கோம். கஞ்சா கேஸில் இன்னைக்கு அவன் ரோட்டில் நின்று டிவியில் நின்று எல்லாவனும் கத்த ஆரம்பிச்சிட்டான், ஊர் வரைக்கும் கஞ்சா வந்துடுச்சா, என்னையா பண்ணுது என்னையா பண்ணுதுன்னு ஜனங்க காரி துப்புன பிறகு தான் நீங்கள் ஆக்ஷனே எடுக்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது, ஏற்கனவே நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம். நார்கட் இதுன்னு அதுக்குன்னு தனியாக ஒரு சார், இன்றைக்கி இந்த புதுவையில் ஒரு சின்ன பிள்ளை கெடுத்தாங்கல்ல, ஊர் மக்கள் என்ன சார் சொல்கிறான்? போதைப் பொருள் கட்டமைப்பு விடப்பட்டிருக்கு அப்படி தானே சொல்கிறான். போதை மோகமும் அதிகமாகிடுச்சு. அதனால் எல்லாத்துக்கும் அடிப்படை போதை. இது என் வீட்டு வரைக்கும், என் ஊர் வரைக்கும், என் கிராமத்து வரைக்கும், ஏன் வரைக்கும் வந்துடுச்சு. என் எதிரில் உட்காந்துன்னு ஒருத்தன் பிடிக்கிறான்
சார் ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு வெறும் போதைப் பொருள் மட்டும் கிடத்துல போலி பாஸ்போர்ட்டுகள் மூலமாக அதிகப்படியான ஒரு போதை வஸ்துகளை மேற்கித்திய நாடுகளுக்கு கடத்தியிருக்காரு. இது அது மட்டும் இல்லை, இது அந்த நாட்டில் இருக்க அரசாங்கமே வந்து குற்றம் சாடப்பட்டு இது வந்து எந்த கட்சியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, இப்போ அது பார்த்தீங்கன்னா இன்னும் போய்கிட்டே தான் இருக்கு. திமுகவில் மிக முக்கியமான பிரமுகர்கள் வருவாங்க. இப்போ கொஞ்சம் பொறு, நல்லா சாஞ்சு உட்காரு, ஒரு விஷயத்தை கேளு. அது போலி பாஸ்போர்ட்டு யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? யார் கண்ட்ரோலு? நடு ஒன்றிய அரசு தானே பாஸ்போர்ட்டை ஒன்றிய அரசு தானே செக் பண்ணுது. அப்புறம் ஒன்றிய அரசு என்னென்ன பிடுங்கிட்டு இருந்தானா தன்னால் 3 வருஷமாக பிடிக்காமல்? இதெல்லாம் வந்து ஏட்டு சுரக்கா கறிக்கு ஆகாது தம்பி. சர்க்கரை எழுதி நக்குனா மாத்திரம் இனிக்காது, சர்க்கரையை போட்டால் தான் இனிக்கும். அவங்க பண்ணுற வேலைக்கு எங்களை பழி போடாத. ஒன்றிய அரசு இதை பிடிச்சிருக்கணுமா இல்லையா? பாஸ்போர்ட்டு அது வெளி மாநிலங்க வெளிநாட்டிலேருந்து வர்றவன் தான் இங்கே வந்து மாட்டுவான். ஆனால் இந்தியாவிலேருந்து போலி பாஸ்போர்ட்டில் போகிறான் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணியிருக்கான்? அதிகாரிகள் பூரா ஒன்றிய அரசு அதிகாரிகள் பூரா அவனுக்கு துணை போகிறான். அதனால தான் இன்றைக்கி அங்கே பிடிச்சிருக்கான், டெல்லியில் தான் பிடிச்சிருக்கான். தமிழ்நாட்டில் அவனை இது குற்றவாளின்னு சொல்லி இப்போ சொல்கிறதுக்கு இங்கே எந்த எவிடன்ஸும் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் அவன் குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. நடந்த அக்கரன்ஸ் நடந்தது டெல்லியில் தான் நடந்து பிடிச்சிருக்காங்க. போலி பாஸ்போர்ட்டில் போயிருக்கான், அதுவும் எங்கேருந்து போயிருக்கான்? தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க எந்த ஏர்போர்ட்லேருந்தும் போகலை, எல்லாம் வடநாட்டில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்லேருந்து அவன் பிரயாணம் பண்ணியிருக்கான். அப்போ அவன் அங்கே இருக்க வடநாட்டில் இருக்க வடவர்களை செட்டிங் பண்ணிக்கிட்டு அவன் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்கான். இதெல்லாம் இத்தனை வருஷமாக தெரியாமலாம் இருந்திருக்கு, எங்களுக்கு தான் தெரியலை. ஒன்றிய அரசு பாஸ்போர்ட்டு பிடிக்கிறது கூடவா தெரியாது? நீங்கள் சாதாரணமாக போன ஒருத்தன் தண்ணி போட்டிருக்கான்னு சொல்லிவிட்டு முந்தா நாள் ஒரு காமெடி இவனை ஒரு பின்னணி பாடகரை விடமாட்டேன்ட்டான் நம்ம சென்னை ஏர்போர்ட்டில். பெரிய தாராள் ஆகிப்போச்சு தெரியுமா உங்களுக்கு? 4 நாளைக்கு முன்னாடி ஏர்போர்ட்லேயே தாராள், என்னன்னா தண்ணி போட்டிருக்கான் அதனால் அவனை நாங்கள் உள்ளே விட அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டுருக்கான். ஸோ அதெல்லாம் வந்து இவங்க ஏதோ ஒன்றிய அரசு எங்களை சதி பண்ணி எங்கள் பேரில் கெட்ட பேர் உண்டு பண்ணணுங்கிறதுக்காக இந்த நம்ம ஒன்றிய அரசனுடைய இது வேலை. இது யார் வேணாலும் நடவடிக்கை எடுப்பாங்க சார்? அது எடுக்கலை. இல்லை, போலி பாஸ்போர்ட்டில் 3 ஆண்டு காலமாக ஒருத்தன் உலகம் பூரா போலி பாஸ்போர்ட்டில் சுற்றிட்டு வரான்னா இவன் என்ன மயிரா பிடிங்கிட்டு இருந்தானுங்க ஒன்றிய அரசு அதிகாரியை பூரா? தெரியாம போயிருக்காங்க. போலி பாஸ்போர்ட்டு தான், போலி பாஸ்போர்ட் தானேயா? தெரியாமல் தானே போயிருக்கான்ல. நீ எங்கே நீ உன் பாஸ்போர்ட் உண்மையான பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு போனாலே 72 தடவை பார்க்குறீல்ல, அப்புறம் என்ன போலி பாஸ்போர்ட்டை கண்டுபிடிக்க முடியாதா? கம்ப்யூட்டர் வச்சுருக்க, என்னென்ன இதெல்லாம் வச்சுருக்க, எல்லாம் பார்த்து செக் பண்ணி தானே அனுப்புகிற. அப்போ அங்கே உங்களுக்குள்ளே அங்கே ஏதோ அவனுக்கும் அவங்களுக்கும் டீலிங்ஸ் இருக்குது. ஒன்றிய அரசுக்கு தான் டீலிங்ஸு, எங்கள் கட்சியில் அவன் பிரயாணம் பண்ணியிருக்கானே தவிர டீலிங் எல்லாம் ஒன்றிய அரசோட தான் பண்ணியிருக்கான். பயணம்னா நீங்கள் வந்து ஒரு தொண்டராக கூட இருந்திருக்கலாம், நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் முக்கியமான ஒரு பொறுப்பு. என்ன முக்கியமான பொறுப்பு? நடுவீட்டு பொறுப்பு. ஒன்றும் முக்கியமான பொறுப்பு இல்லாத ஒரு துணை செயலாளர், அது ஒரு அமைப்பு, அது வந்து ஒரு இது தான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது ரெகக்னைஸ்டு பாடியே கிடையாது. அது திமுகவுடைய ரெகக்னைஸ்டு பாடி இல்லை, எல்லாம் தமிழ்நாடு பூரா அந்த பாடி இல்லை. ஒன்லி ஒரு ஊடகங்கிறது ஒரு மாவட்டத்துக்கு மட்டும்தான் இருக்குது, அந்த மேற்கு மாவட்டம் தான். சென்னையில் இருக்க 3 மாவட்டத்தில் ஒரு மேற்கு மாவட்டம் மட்டும்தான் இருக்குது. அதனால் அயலாரணிங்கிறது பெரிய மேட்ரு இல்லை கண்ணு. சார் இதுலேருந்தே தெரியுதா வேணும்னே அந்த சாதிக்காக செட் பண்ணி போடப்பட்ட போஸ்டிங் இதுலேருந்தே தெரியுதா? இவர் வாயிலே வந்துச்சா? வேறு எங்கேயுமே போடாமல் அங்கே மட்டும் கொடுத்துருக்காங்கண்ணே. பொதுவாக திமுகவுக்கும் கிரிமினல்ஸுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ அவர் உங்களுக்கு கேள்வியே வைக்கலையே? இல்லை, கேள்வி என்ன வைக்கிறது? எதுக்கு நீங்கள் சம்மன் இல்லாமல் எதுக்கு விட்டு நேர்ப்பீங்க? நான் கேட்டு நேர்ப்பேன், நீங்கள் எதுக்கு ஆஜர் ஆகுறீங்க? ஏன் திமுக வந்து இந்த கடந்த 6 மாத காலமாக திமுகவின் மீது மட்டும் வந்து இத்தனை ஒரு குற்றவாளிகள் பிடிப்பட்டாங்க? இப்போ லாட்டி மாட்டி இருந்தார்ல சார், எவ்வளோ ப்ரொடியூசர் இருக்கான். கருணாநிதி சம்மந்தப்பட்ட அந்த இளைஞன் திரைப்படத்தை யார் சார் எடுத்தா? வேறு எவனும் ப்ரொடியூசருமே இல்லையா? இல்லை உங்ககிட்ட கர்மம், உங்ககிட்ட காசு இல்லையா? எதுக்கு அந்த கிரிமினலை வச்சு நீங்கள் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணீங்க? புரியுதுங்களா? நாடு முழுக்க உலகம் முழுக்க லாட்ரி மாட்டின்னா அவன் வந்து டூப்ளிகேட் லாட்ரி அடித்தவன், 4500 கோடி ஸ்கேம் பண்ணவனு இன்றைக்கி வழக்கு நடக்குது. கிட்டத்தட்ட 11-12 FIR இருக்குது. பல மாநிலங்களில் அவர் வந்து சீட்டிங் பண்ணியிருக்காருன்னு இருக்குல்ல. அப்பேற்பட்ட நபர் கூட கருணாநிதிக்கு என்னையா வேலை? ஒரு முதல்வருக்கு, ஒரு திமுக தலைவருக்கு என்ன வேலை? அப்போது கிரிமினலை அரவணைப்பது, அவனுக்கிட்ட பல வழிகளில் பல நன்மைகளை தேடிக்கொள்வது உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அதன் காரணமாக தான் நீங்கள் நாம் கூட ஆரம்பத்தில் இது திமுகவுக்கு இது தெரியாதுப்பா பாவம் அப்படின்னு நினச்சோம். இவங்க இவ்வளவு சப்பை கட்டு கட்டி அவனை பாதுகாக்கிற போது தான்
ஒரு கால் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு பாதுகாக்கலைங்க ஐயா, தயவு செய்து அதை வாபஸ் வாங்க. நாங்கள் அவனை பாதுகாப்பு பண்ணலை. அவனை எங்களுடைய காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு சீக்கிரமா நாங்களும் அவனை பிடிக்க. சரி, என்சிபி இந்த மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இவனை வந்து சம்மன்லாம் ஒட்டுறாங்க, ஷோகார்ட் நோட்டீஸ் ஒட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்கல்ல, தமிழ்நாடு சம்பந்தமா, தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறையிலிருந்து ஏதாவது இது சம்பந்தமா ஏதாவது ஒரு மூச்சு கேட்டிருப்பாங்களா? இல்லை இல்லை, என்சிபி இவ்வளவு இது பண்றவன், எங்கள் டிஜிபின்னு இங்கே ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட பேசி இந்த மாதிரி அவன் ஒரு பெரிய குற்றவாளியா இருக்கான், அவனை பிடிக்கணும், அவனை பிடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கணும். கேட்கணும் சார். அப்போ நாங்க தான், நீங்க தான் கூடவே அவனை வச்சுக்கிறீங்கன்னு தான் குற்றச்சாட்டை எழும்புத. விரிவாக்கம் பண்ணிருக்கான். அதுக்கு முன்னாடியே அவன் பேர்ல வழக்கு இருக்குன்னு வர நீங்களே எஃப்ஐஆர் எல்லாம் காட்டினீங்க. எங்க காட்டி நீங்க தான் சொன்னீங்க, நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். நீங்க சொல்லுன்னு எனக்கு என்ன தெரியும்? முதல்வருக்கு இது தெரியணுமா இல்லையாங்க? ஒருத்தர் பொறுப்பு போறோம் இன்னைக்கு, ஒண்ணுமே பேசலையா? இவர் சொல்றாருல்ல, ஒரு கட்சிக்காரன் அவர் முதல்வர்கிட்ட போனா உதயநிதியிட்ட போனாரு. இப்ப நீங்க, நான் வந்து திமுகவின் மூத்த முன்னோடின்றீங்க, ஏதா நீங்களும் உதயநிதி ரெண்டு போட்டோ எடுத்து காட்டுங்க. நீங்களும் வந்து உதயநிதி மனைவி மாறோம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷன்ல ரெண்டு பேரும் சந்திச்சிக்கணும், ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னு ஒரே ஒரு போட்டோவை காட்டுங்க. நீங்க திமுக முன்னோடி தானே? இல்லை, திமுகவில் இருக்கிற பல பொறுப்பாளர்கள் யாராவது உதயநிதியில் போய் நெருங்கி எடுத்துட முடியுமா? சரி, உதயநிதி கூட ஒரு மீட்டிங்கில் பார்த்து எடுத்துடுறாங்க, தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது. உதயநிதியின் மனைவி ஒரு டைரக்டர்னு சொல்கிறீங்கல்ல, பணங்கிற எல்லாரும் உதயநிதி மனைவி வச்சு ஒரு டைரக்ட் பண்ண முடியுமா படத்தை? இப்போ என்ன கதை இது? சினிமா கதை. அதான் சினிமா கதை, அதுதான் இந்த கதை. அந்த மாதிரி டைரக்ட் பண்ண ஸ்கிரிப்டை வந்து என்சிபி கொடுக்கும். இப்போ இந்த வழக்கு வந்து என்ஐஏவுக்கு போதான், என்ஐஏவுக்கு போச்சுன்னா அவன் ஸ்கிரிப்ட் கொடுப்பான். அப்போ போய் சொல்லுங்க. வரட்டும் வரட்டும், திமுகவே ஒரு இது நாடக கம்பெனி மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லலை, ஒரு செய்தி அறிக்கை ஒன்று சொல்லுங்க. இல்லை இல்லை, நீங்களே சொல்லுங்களேன் இப்போ என்ன கெட்டு போச்சு. ஏன்னா இப்போ எல்லாமே கடந்த எங்கள் ஆட்சி வரபோது எல்லாம் எல்லா ஊடகங்களும் எங்களை கழுவி கழுவி ஊத்துறது தான் அந்த ஊடகங்களுக்கு வேலை. நீங்கள் சிறப்பான ஆட்சி நடத்தி இருந்தீங்கன்னா ஒன்றுமே இந்த மாதிரி ஒரு பேச்சுக்களே வந்திருக்காது. இல்லை, சிறப்பான ஆட்சினா எப்படி? அதை நம்ம ஏதோ இவர் மாதிரி, யார் மாதிரி? நம்ம மோடிஜி மாதிரி, அவர் மாதிரி சிறப்பான ஒரு. ஆனால் உணா வந்து நாம் இங்கே கேள்வி கேட்டால் இங்கே பதில் சொல்லுங்க. உடனே மோடி போனார், சென்ட்ரல் கவர்மெண்ட் விடுதுன்னு. இப்போ மோடி தான் வந்து இந்த மாதிரி ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்த திமுகவில் இருக்கான், அவன் வந்து ஏதாவது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்தான்னா அவன் போலி பாஸ்போர்ட்டில் வருவான், அவனை விட்டுருங்க அப்படின்னு யார் மோடி சொன்னார், அமித்ஷா சொன்னார். அப்புறம் அவன் நாங்கள் வந்து அப்படியெல்லாம் குற்றம் சொல்லுவேன். வேற மத்திய அரசுக்காரன்னா பாஸ்போர்ட் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? அதிகாரிகள் திருட்டு போய் இருக்கதாங்க செய்வான். நான் அதிகாரிகள் தான் சொன்னேன், அமைச்சரை சொல்லல, பிரதமரை சொல்லல, நான் சொன்ன அதிகாரிகள் தானே சொன்ன. மத்திய அரசு தானே சொன்னாரு? மத்திய அரசு தான் சொல்லுவோம், ஒன்றிய அரசு இங்க பாருங்க, அரசு தான் சொல்ல முடியும். சரி, அப்ப இன்னைக்கு அரசு அதிகாரிகள் இன்னைக்கு இங்க இருக்கிற சாந்தோமலையும் மண்ணில் இருக்கிறவன ரைட் பண்ணாம இருக்கிறீங்கன்னா அப்ப திமுக தலைவர் சொல்லிதான் அதை ரைட் பண்ணல நான் சொல்லட்டுமா? இங்க பேரளவு தாங்க வீடு வச்சிருந்திருக்கான், அவன் குடும்பம் எல்லாம் இங்க இல்லங்க, புரிஞ்சுக்கோங்க. குடும்பம் இங்க தான் எஸ்கேப் ஆகுது. சரிங்க, திமுக தலைவர் போனாருங்க. ஏங்க இந்து சமய நலத்துறை அமைச்சர் நம்ம அன்பில் மகேஷ், அப்புறம் வந்து திமுக எம்எல்ஏக்கள் எப்படி வரிசையாக போகிற, திமுக மாவட்ட செயலர் எப்படி வரிசையாக இவர் கூட உறவு வைக்கிறீங்க? ஏங்க, ஒரு கட்சியில் ஒரு தொண்டை ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறான், அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறோம். அவன் ஒரு ராமன் ஒரு ஹோட்டல் தந்தா போய் திறக்கிறோம் ஆஃபீல். ஆமாம், கட்சியில் வந்து அவங்க ஒரு கட்சி தலைவர் போகலாங்க, ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க போகலாமா? ஏன் அப்படி போகிறாங்கன்னா அவன் யாரு என்ன ஏது? அதுவும் நீங்கள் சொல்லிப்பா. ஒரு ஒரு இல்லீகல் பாரை திறக்க கூப்பிட்றோன்னு வச்சுக்க, அவன் கட்சிக்காரன் கூப்பிட்டாங்க போயிட்டேன் அப்படி சொல்லி எப்படி இல்லீகல் பார் திறக்க போகும்? அப்போ அந்த பார் வந்து லைசன்ஸ் இருக்கா இல்லையா, இல்லை அந்த கடை லைசன்ஸ் இருக்கா இல்லையா பார்த்து தானே போவீங்க. ஆமாம். அப்போ இவன் எப்பேற்பட்டாலும் இவன் ஏன் நம்மளை கூப்பிட்றான், இவன் நம்ம கூட நெருங்கி நிற்கிறான், நம்மளுக்கு எதுக்கு இவ்வளோ காசு கொடுக்குறான் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும்ல? காசு கொடுத்தான் காசு கொடுத்தான், யார்கிட்ட காசு கொடுத்தா? வேற எதுக்கு நீங்கள் போயிருப்பீங்க? அவர் ரொம்ப ஜாஃபர் சாதிக்கு வந்து ரொம்ப வந்து பொது சேவை செய்கிறவர், டெய்லி ஒரு 1000 பேருக்கு உதவி செய்கிறவர் அவர், ஏழை ஜனங்களுக்கு. அதால நம்ம அப்படித்தாங்க சீன் போட்டிருக்கோம் ஐயா, அப்படிதான் சீன் போட்டு கொடுத்துருப்பான் காசை. எங்களுக்கு கொடுக்க காவல்துறைக்கு மைக் வாங்கி கொடுத்துருக்கான், கேமரா வாங்கி கொடுத்துருக்கான் அவர். அதனால சோசியல் ஒரு பெரிய சோசியல் என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கானுங்க இவங்க வந்துங்க. இந்த மூன்றாவது கண்ணு கேமரா போடுறேன், அது போடுறேன் இது போடுறேன்றாங்களே,
இதுக்கெல்லாம் கரும்பு முட்டை கவர்மெண்ட் காசு ஒதுக்கிறது இல்லைங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்தந்த சரகத்தில் அந்த ஏசிடிசி கிட்ட சொல்லுவாங்க, ஐயோ உங்கள் ஊரில் உங்கள் ஏரியாவில் உங்கள் சரகத்துக்குள்ளே ஏமா வரானோ அவங்ககிட்ட வாங்கி போடுங்கன்னு. இப்போ நல்லவன் ஏன் போட போகிறான்னு சொல்லுங்கள். நல்லவன் ஏதாவது நம்ம இஷ்யூ வந்தால் தான் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். கெட்டவன் என்ன பண்ணுவான், ஏமா நல்ல எதனா பிரச்சனை வந்தால் இவனுக்கு தயவு வேணுயா என்ன கேட்கறாங்களும் செஞ்சு கூடியா. அதாவது அந்த சரகத்தில் இருக்கிற கிரிமினல்கிட்ட போய் இவங்க காசை வாங்கி கேமரா போட்டுறான். நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்க, அந்த கிரிமினலை போய் பிடிக்க முடியுமா? அவன் ஒரு இல்லீகல் வேலை செய்கிறான், பிடிக்க முடியுமா? அப்படியே அரசு நேர்மையாக இருக்கிற அதிகாரிகளை கரப்டாக வைக்கிறாங்க. இப்போ நான் இப்போ பர்சனலாக கூட சில உதாரணங்களை நான் அந்த மாதிரி சொல்லுவேன். அப்போது இதுக்கெல்லாம் காரணம் யார்? தலைமையில் இருக்கிற நிர்வாகம் தான். அதை மாதிரி இவன் ஒரு கிரிமினல்னு தெரிஞ்சோம் ஏங்க, நீங்கள் கட்சிக்கு போஸ்டிங் போடுங்க போங்க வாங்க, வீட்டு வரைக்கும் ஏற்றுறீங்கல்ல, வீடு வரைக்கும். இப்போ நம்ம இப்போ புது வாழ்க்கையில் இருக்கோம், எல்லோரும் நம்மளை வீட்டுக்கு வர வச்சுருவோமா? இல்லை. ஒரு சில நபர்களை ஃபில்டர் பண்ணி நமக்கு வேறு நபருக்கு தான் நம்ம வர வைப்போம். அப்போது உங்கள் வீட்டம்மா வரைக்கும் போய் டைரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அப்படி என்ன? ஒரு குஷின் மார்க்கே இருக்கு. அதுக்கு இன்னி வரைக்கும் பதில் சொல்லலையா? இல்லை. இப்படி ஒரு நெருக்கம் கட்டுவதற்கு உண்டான காரணங்கள் என்ன, இந்த கேள்விக்கு உண்டான பதில் என்ன? ஏ அவன் கட்சியில ஒரு தொண்டனா இருக்கான், அவன் வந்து தோன்றுச்சு திரைப்படம் எடுக்கணுங்கிறான். அதுக்காக அந்த அம்மா கிட்ட போய் கதை சொல்றான், அந்த அம்மாவுக்கு கதை பிடிக்குது, அந்த அம்மா கிட்ட சொல்றான் நான் படம் எடுக்கிறேன். நம்மளோட 1000 டைரக்டர் இருக்கிறான். இப்ப அமீர் ஒரு டைரக்டர், அவர்கிட்ட போனதை நம்ம ஒன்றும் பெருசா சொல்ல, அமீருக்கு தெரிஞ்சு நடந்ததோ தெரியாம நடந்ததோ சரி இருக்கட்டும், அது விசாரணை தெரிய வரும். ஆனா அமீர் வந்து அவனோட வேலை என்ன, அமீரோட வேலை நேச்சரா ஒர்க்னா பணம் கொடுத்தா டைரக்ஷன் பண்ணுவான், அதான் அவன் வயிற்று பழப்பு. இங்கே பாருங்க, அவங்ககிட்ட போனதை நம்ம தப்பு சொல்லலை, அவங்களுக்குள்ள 1000 இருக்கட்டும், உங்களுக்கு அதான் வேலை. நேற்று எனக்கு கிடைச்ச முக்கியமான தகவலை நான் இப்போ இங்கே பதிவு பண்ணுறேன். அமீர் அவர்கள் தான் வந்து திரைப்படம் எடுக்கிறதுக்கு அந்த பையன் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாம்மா, அதனால் நீங்கள் அவனுக்கு ஒரு நீங்கள் அந்த படத்தை டைரக்ட் பண்ணி கொடுங்க, நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அமீர் தான் வந்து இந்த பையனை அங்கே அனுப்பிச்சதாக எனக்கு. சார் ஒரு டூ வீலர் திருட்டு போகுதுன்னு வச்சுங்க, ஒருத்தன் ஒரு கடை முன்னாடி எடுப்பான், அவன் எடுத்துமே ஒருத்தனுக்கு வித்துருப்பான், அவன் இன்னொருத்தனுக்கு வித்துருப்பான், இன்னொருத்தனுக்கு வித்துருப்பான். இப்போ டூ வீலர் திருடன பிடிச்சாங்கன்னு வச்சுங்க, அந்த ரெண்டு பேரை தண்ணி மூணாவதாக அவன் நம்பர், அவனும் அக்யூஸ்டாக தான் ஆவான், அவன் இன்னசெண்டாக தான் இருப்பான். அவன் அவன் போலீஸ் என்ன, ஐயோ ஒருத்த வந்து டூ வீலரை ஒரு 1 லட்சம் ரூபா போகிற டூ வீலரை ஒரு 20,000 கொடுக்குறான்னா அது என்ன ஏதுன்னு ஒரிஜினலாக பார்த்து வாங்க வேண்டியதானே உன் பொறுப்பு. நீ வாங்கலாம், நீயும் குற்றவாளி தானே. அப்போது எவனையோ தாண்டி ரெண்டு பேரை தாண்டி மூணு பேரை தாண்டி ஒருத்தவங்ககிட்ட வரானா, நீ வந்து ஒரு திமுக தலைவரின் மகனின் மருமகள்னா கூட பரவாயில்ல, ஒரு முதலமைச்சரின் மருமகள். ஆமாம். அப்படிங்கிற போது நம்மளை வந்து பல பேர் நம்முடைய நம்ம வச்சு தவறாக நம்மளை பயன்படுத்திப்பாங்கன்ற அக்கறை, அந்த எண்ணம், அந்த அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கணும்ல. ஆமாம். அப்போது சரி அந்த அம்மாவுக்கு தர. உதயநிதி எப்படி இதை அலோவ் பண்ணார்? உதயநிதி எல்லா விவரமும் தெரிஞ்சவர் தானே. இந்த அம்மா வந்து சினிமாவுக்கு புதுசு, அவர் வந்து ஏற்கனவே சினிமாவில் கொட்டை போட்டு என்னென்ன பண்ணவர் தானே, அவர் அதை வந்து சரியாக பண்ணியிருக்கணும்ல, மற்ற விஷயம்லாம் பண்ணுறல்ல, இதை பண்ணியிருக்கணும்ல. அப்போது இதை பண்ணலைன்னா நீங்கள் அஜாக்கிரதைன்னு சொல்லாதீங்க. அந்த அஜாக்கிரதை எதில் வந்திருக்கும்னா, நீ அளவுக்கு கடந்து ஏதோ ஒன்று செஞ்சுருக்க. ஏம்பா என்னால் தவிர்க்க முடியல, தெரிஞ்சு அவன் ஒரு மாதிரின்னு இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம வந்து கமிட் ஆகிட்டோம் அப்படின்னு சில இடத்துல நம்ம போக வேண்டியிருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு போயிட்டாருன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம திமுக தான் வித்துதெல்லாம் சொல்ல, ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதான் சொல்றேன், இப்ப என்னோட கேள்வியே தான், ஒருவேளை ஜாஃபர் சாதிக் பிடிபட்டு அவன்கிட்ட ஒரு வாக்குமூலம் கிடைச்சு மேலிடத்துக்கு மேலிடத்துக்கு மிக நெருக்கியமானவர்கள் வந்து இந்த இதுல நிர்வாகிகள் இருக்காங்க அப்படின்னு கேட்டா, மேலிடம் என்ன நடவடிக்கை எடுக்கும்? என்ன நடவடிக்கை எடுக்கும்? எவன் அதில் இன்வால்வ் ஆகிருக்கானோ அவ்வளோ பயிலையும் நாங்களும் தனியாக கேஸ் போடுவோம், எல்லாத்தையும் வந்துருச்சுன்னா அது அவன் அவரையும் தான், அவர் இன்வால்வ்னு வந்தாலும் போலீஸ் இன்வால்வ்னு வந்தாக்க அவரையும் நாங்கள் கட்சியிலேருந்து நீக்கிடுவோம். கட்சியில் பார்த்தா அந்த சிஎம் கொடுக்குற ஃபோட்டோ வச்சு சிஎம்க்கே ஒரு சம்மதிச்சாலும் நீங்கள் அதுக்கு தாங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த பாரதிய ஜனதா கட்சி உங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் கவர்களை கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பேச, நீங்கள் விளக்கம் சொல்லியிருந்தா அந்த பிரச்சனை இல்லை. இல்லை என்ன விளக்கம் சொல்லணும், என்ன சிஎம் வச்சு தான் சொல்லணும்.
நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு தொடர்பு தெரியாம எப்படி நீங்க என்ன உண்மை என்னங்க உண்மை அலிகேஷன் சொல்றவங்க சொல்லலாம் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க எங்க கட்சியில வந்து அவரு உறுப்பினர்னா உறுப்பினரா இருந்தாரு அதனால அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்தோம் அவர் அந்த பொறுப்பு இருக்கும்போது 2019ல இருந்தே நீங்க 2005லயே அவர் சிடி கேஸ்ல உள்ள போனாரு அது இது எஃப்ஐஆருக்கு குண்டாஸ் இருக்குன்னு சொல்றீங்க இது எங்க எங்கள் கீழே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கருப்பாடு காவல்துறை இதை சரியான தகவல் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்தா நீங்க நாயுடு பேரவையில் போட்டுருவீங்களா நூத்துக்கு நூறு நான் போட மாட்டேன் போட மாட்டேன் அப்ப உங்களுக்கு இருக்கிற குறைஞ்ச எனக்கு தெரிஞ்சா நான் போட மாட்டேன் தெரியாம போட்டா நான் என்ன பண்ண முடியும் எங்கன்னு தெரியாம ஒன்னு ரெண்டு பேர் இருந்தானல்ல இந்த மாதிரி கிரிமினலா இந்த மாதிரி கிரிமினல் இல்ல அவையெல்லாம் கஞ்சா கஞ்சா சப்பி சாரா விக்கிறனால இருப்பான் கூடி வந்து பெத்தோமெட்டமைன் சூடோஃபெட்ரைன்ங்கற ஒரு இத மிகப்பெரிய ஒரு போதை வஸ்துக்களை கடத்தி இருக்காரு யார் 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 ஜாபர் சாதிக் எப்போ 2000 கோடினு தான் சொன்னாங்க இப்ப என்ன திரும்ப 5000 கோடின்ற நீ அதை சொல்றியா மதுரையில் எவ்வளவு 108 கோடின்னு நானுங்க இல்லை இப்போ இவங்களுக்கு என்னன்னா 5000 கோடியா நம்மக்கிட்ட 2000 கோடி தானே கணக்கு வந்தது அதுக்கு அந்த விஷயம் தானே வந்தது 5000 கோடியா ஐயோ கணக்கு கஷ்டானோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா பரவாயில்ல 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 நல்லா என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அதான் நல்லாவே பேசுறீங்க கண்ணு இங்கே பாரு கண்ணு நாங்கள் வந்து இப்போ கடலோர காவல் படம் தான் அந்த 108 கோடி உள்ள மதிப்பு உள்ளதை வந்து ராமேஸ்வரத்துக்குலாம் அந்த ராம்நாட்டில் பிடிச்சது ராம்நாட்டில் பிடிச்சது நம்ம கடலோர காவல் படை தான் பிடிச்சிருக்கு சரியா அது நம்ம போலீஸ் தான் அதே மாதிரி நம்ம போலீஸ் நிறைய இடங்களில் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குது நம்ம பிடிக்காமல் இல்லை இந்த கஞ்சாங்கிறது வந்து நம்ம இங்கே விளைச்சல் இல்லை இப்போ எல்லாமே ஒழிச்சிட்டோம் பிற மாநிலங்கள்லேருந்து இங்கே வருது இங்கேருந்து இதை வந்து ஒரு இந்த பக்கம் சிலோன்னு இருக்கிறதுனால இலங்கைக்கு இப்படி கடத்தி இலங்கையிலேருந்து மற்ற நாடுகளுக்கு கடத்துறதுக்காக கடல் மார்க்கமாக கடத்துறதுக்காக இங்கே கொண்டுட்டு வர்றான் அது கடலோர காவல் படை ரொம்ப ஸ்லாக்னஸாக இருந்திருக்கும் போல் தெரியுது இப்போ கொஞ்சம் முடுக்கி விட்டாச்சு அது நல்ல முறையில் செயல்படுது அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வந்து முதலமைச்சருக்கோ அல்லது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ சரியான ரிப்போர்ட்டை கொடுக்கல இப்போ அந்தந்த எந்தெந்த காவல்துறை அதிகாரிகள் டியூட்டியில் இருந்தானோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்காக விசாரணை போயிட்டு இருக்கு கவனிக்கலையா கொடுத்தா அதை எப்படி கண்ணு கவனிக்காமல் எப்படி இருப்பாங்க ஒரு முதலமைச்சருக்கு வந்து ஒரு இன்னார் வர்றாங்க போகிறாங்க இந்த மாதிரி கேரக்டர்னு கொடுத்தாக்க அதை படிக்காமல் இருக்க முடியாது படித்து பார்த்து அதுக்கு சொல்லுவார் பிஏவே எடுத்து சொல்லுவார் ஸோ அதை கேட்டுக்கிட்டு தான் அவங்க அதன் பேரில் தான் இவங்க ஜாஃபர் சாதிக்கு சொல்லலை சொல்ல அதைத்தான் சொல்கிறோம் அதான் குற்றம் அதைத்தான் இப்போ போலீஸ் விசாரணை பண்ணிக்கிட்டு இல்லை நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதால போலீஸ் அதை பற்றி கண்டுக்கலையா அதெல்லாம் நெருக்கமாக இரு இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பிட்டு போட்டு பேசுகிற வாழ்க்கை ஒரு இப்போ நான் இருக்கேன் என் சொந்தக்காரனா என் புள்ளையோ மாமனோ மச்சானோ மாப்பிள்ள அது கொஞ்சம் பாரு ஒருத்தர் வருவார் அப்படின்னா ஐயோ யார் யாவன் சும்மா எவனை வந்து கண்டவனை எங்கூட அனுப்புறேன் நான் கேட்க முடியுமா நம்ம சொந்தக்காரன் சரி சாமிச்சான் சரி அவனுக்காக நம்ம சந்திப்போம்ல அந்த மாதிரி யாராவது ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்களா அப்படியெல்லாம் இல்லை ஆ அப்படியெல்லாம் இல்லை அப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க வரட்டும் சமாளம் வரட்டும் வரட்டுங்க விசாரணைக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோங்க விசாரணை நீங்கள் இது ஒரு தமிழக அரசுக்கே இது வந்து ஒரு கலங்கம் விளைவிக்கிற செயலாக மாறி நிற்குதுன்ற என்ன இப்போ தேர்தல் இல்லையா இந்த தேர்தல் நேரத்தில் வேணும்னு எங்களுக்கு மேலே கலங்கம் கற்பிக்க வேணும்னு சொல்லி இதை வந்து ஏதோ ஒரு நீங்க எல்லாம் ஒரு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு சட்டம் ஆஸ்திரேலியாவுக்கு போய் அனுப்பி எம்பா நீ இந்த மாதிரி எங்கள் ஆள் இங்கேருந்து வராங்க அதை பிடிங்க ஒருத்தன் வரான் திமுக காரன் அப்படின்னு பிடிச்சி நியூஸில் வந்து சொல்லி டெல்லிக்கு வந்து 3 மாசமாக ஆய்வு பண்ணி எலெக்ஷன் டைமில் மிஸ்டேக்காக வச்சுக்கிறேன் ஆமாம் ஆமாம் நிஜம்தான் நீங்கள் சொல்கிற அப்போ இது நீங்கள் இது ஒரு தப்பாகவே பார்க்கல தப்பு தான் தப்பு இங்கே பாருங்க தப்பை தப்புன்னு சொல்கிறது திமுக தாங்க சொல்லும் தேர்தலுக்காக எங்களை பிடிக்க வச்சு தேர்தல் நேரத்தில் வேணும்னு எங்களுக்கு ஒரு அவப்பெயர் உண்டு பண்ணுற மாதிரி இதையே முன்னாடியே அதாவது நீங்கள் அவப்பெயர் கிரிமினல் செயலா இங்கே பாருங்க அவன் சர்வதேச குற்றச்செயலா இல்லையா இங்கே பாருங்க 19ல இருந்து அவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னா இவ்வளவு நாளாக எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு 19ல இருந்து பண்ணியிருக்கான்னா எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு நாங்கள் 21ல தான் ஆட்சிக்கு வர்றோம் கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலத்தில் இருக்கு கிரிமினல் ஆரம்பிக்கிறேன்னா உடனே மாற்றுவானா
அது சிலப்போ அப்படி இப்படி விலைதான் இருக்கா. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆகிப்போச்சு அவன் இந்த தொழில். அவன் கண்டுபிடிக்க இல்லையா? இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸாக கண்டுபிடிக்கல. தமிழ்நாடு போலீஸ் அதான் சொல்றேன்னு பாஸ்போர்ட்டுக்காரனே கண்டுபிடிக்கலையா? கையில கொடுத்த பேப்பர்லயே கண்டுபிடிக்க தெரியலன்னாக்க அப்புறம் யார்கிட்ட போய் சொல்றது? அதுதான் சொன்னாங்கல்ல, திமுக நால விஞ்ஞான பூர்வமா ஊழல் செய்யற கட்சி. அதனால விஞ்ஞான பூர்வமா நீங்க அதை தயார் பண்ணிக்கிறீங்க, அதுல குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல, வேற என்ன பண்றது? அப்படிதான் சொல்லணும் அதுக்கு. சார் இதுல எனக்கு என்ன வருத்தம்னா, சரி நீங்க கூட கெட்டு போங்க சார், எங்களுக்குன்னு ஒரு ஒரு இருக்கிற ஒரு கட்சி விடுதலை சித்த கட்சி, அதுல இவன் தம்பி அனுப்பிச்சு போஸ்டிங் வாங்க வச்சு அந்த அவரையும் இப்ப சிக்கல்ல மாட்ட விடுறாங்கல்ல. இப்ப நீங்க எப்படியாவது தப்பிச்சுங்க சார், நீங்க மோடி கையில கூட போய் சொல்லி ஐயா ஐயா ஏதோ தெரியாம செஞ்சிருச்சு தர விட்டுருங்க, நீங்க என்ன செய்யறீங்க நாங்க செய்யறோங்க அப்படின்னு வந்துடுவாங்க சார். ஆனா இதே மாதிரி திரும்ப அவங்க சொல்ல முடியாதுல்ல, அவர் கண்ணாமணி ஏத்து பேசியிருக்காருல்ல, சிக்கினாடா புட்றாங்கண்ணா அந்தால அப்படின்னு ஒரு வாய்ப்பை பாருங்க, நீங்களும் கெட்டு உங்க கொடுக்கறவங்களும் கெடுக்க வச்சு இதெல்லாம் நல்லா இருக்குதா? அதாவது ஏர்போர்ட்டார் வந்து எப்பயுமே திராவிட மாடல் ஆட்சியை பற்றி குறை சொல்லுவதே அவருடைய வாடிக்கை. அதில் இன்றைக்கு வந்து முஞ்சி போனால் எங்கள் பறையர் கட்சி எங்களுடைய கட்சின்னு பாரு, இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் குறைச்சி அவரை வசப்பாடி இருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு கை வந்த கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஏதாவது குறை சொல்லணும்ல, குறை சொல்கிறவங்களுக்கு இது குறையவே தெரியல உங்களுக்கு. சார் நாங்கள் இதை வந்து மிகப்பெரிய குறையாகவும் தவறாகவும் நாங்கள் நினைக்கிறதுனால தான் வந்து சார் நான் மட்டும் ஊரே பேசுது. நீங்கள் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அதை மட்டும் சொல்லுங்கள். நாங்கள் என்ன பேச சார் எல்லாத்துக்கும் வரைக்கும் ஒரு ஆர்எஸ் பாரதி இல்லை இல்லை ஏதாவது இதை இது சம்மந்தமாக எதனா பேசியிருக்காரா? அவர் ஏன்னா கனிமொழி கிட்ட கேள்வி கேட்கும் போது என்ன பண்ணுறாங்க அந்த அக்கா, அதை கடந்து போகிறாங்கல்ல? ஆமாங்க, இது என்ன இது அவங்க அதாவதுங்க நாங்கள் இருக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு கனிமொழி உதயநிதி கிருத்திகா நம்ம அன்பில் மகேஷ் சேகர் பாபு இவங்களை விட ஐயா காமாட்சி நான் எனக்கு இந்த விஷயத்தில் நிறைய தெரியும் பொழுது. ஆமாம் ஆமாம், அதால் இந்த என்சிபி ஒரு விசாரணை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வெளியே வரும். வெளியில் வந்துடும். உண்மைதான் உண்மைதான். கண்டிப்பாக தொடர்ந்து வந்து மோடி வந்து தமிழகம் வந்துக்கிட்டு இருக்காரு, அவனையே சனி பிடிச்சிருப்பானுங்க. அது மாதிரி அவருக்கு இப்ப சனி பிடிச்சிருக்கு, ஏழரை சனி. அதனால அவரு ஏதோ பெரிய மனுஷன், ஒரு பிரதமர் பேசிருக்கு. நம்ம நாட்டினுடைய பிரதமருக்குத்தான் தொடர் சம்பவங்களை பார்த்தா யாருக்கு ஏற்கனவே பத்தாண்டு காலமா இந்த நாட்டை பிடிச்ச சனி எப்படியாவது விலகும். முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த போதைப் பொருள் விவகாரத்துல அண்ணாமலை அவர்கள் தான் வந்து முக்கிய துருப்பு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த வெளிக்கொண்டு வந்ததே அண்ணாமலை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலைக்கு தான் முழுக்க முழுக்க இதுல தொடர்பு இருக்குன்னு நான் சந்தேகப்படுறோம். எந்த அடிப்படையில நான் கேக்குறேன், நீ எந்த அடிப்படையில அவர் கண்டுபிடிச்சாருன்னு சொல்றீங்க? அதுக்கு உண்டான எல்லா அவரு பொதுவெளியில அவரு இப்ப இந்த மாதிரி நான் தான் பிடிச்சேன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி இவரு இது நேரத்தை நான் கொடுத்துருக்கேன்னு சொல்ல சொல்லு, அதை விட்டுபிட்டு நான் பண்ணேன் அப்படின்னா இவர் அவர்கிட்ட பங்கு வாங்கியிருப்பேன். ஏற்கனவே இந்த ஆருத்ரா கோல்டு அவன்கிட்ட தான் பொறுப்பு போட்டு கொடுத்தாரு. அப்போ ஆருத்ரா கோல்டு அதே மாதிரி எல்லா பயிலுகளும் அவர்கிட்ட தானே இருக்கானுங்க. இங்கே பாருங்கள், ரவுடி பட்டாளம் பூரா இன்னைக்கு 40%-50% பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருக்குது. தப்புங்கிறதே எங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஏன்னா பிகாஸ் நாங்கள் தப்பாக பார்த்தது தானே, எங்களுக்கு தப்புன்னு தெரியும். எங்களுக்கு அதெல்லாம் நல்லதுன்னு தானே தெரியுது. எங்களுக்கு தப்பே தெரியாது, அவர் சொல்றது கரெக்ட் தான். நாங்கள் தப்பு சண்டை போட்டாலும் ஏய் அவனை கட்சியை விட்டு உடனே நீக்கணுமா இல்லையா? என்னையா எரியா பிரியாணி கடையில் இப்போ ஆட்சிக்கு வந்த பின்னாடியா நடந்துச்சு? போன வாரம் கூட சண்டை போட்டுருக்கேன். ஏ சும்மா செய்தின்னு போய் எனக்கு எப்படி வருது வாயில? சும்மா ஏதோ ஒருத்தன் எங்கேயோ ஒன்று பண்ணிட்டாங்கிறதுக்காக எல்லாம் ஒட்டுமொத்த கட்சியில் வச்சுக்கிட்டு கேள்வி கேட்பேன். ரோட்டில் போகிற ஒருத்தன் எங்கள் கட்சியில் உறுப்பினர் சொன்னானா அவன் ஏதாவது தப்பு பண்ணானா அது எங்களை தான் பாதிக்குமா? இல்லை அதிமுக அந்த மாதிரி நான் ஒன்றும் இல்லை. அதிமுக பொறுப்பில் அந்த மாதிரி பண்ணுவாங்களா? ஆ பண்ணலை பண்ணலை சார். அவங்க பண்ணதெல்லாம் பெருசு பெருசாக தான் கொள்ளையடிச்சாங்க. அப்போது கட்சி வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருந்தது. நீ ஆமாம் நீ பெரிய லெவலில் பண்ண நீ என்ன கேட்குறியா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்கிறதுக்காக தான் இவங்க கம்முன்னுக்குறாங்க. நன்றி, வணக்கம். நன்றி.